RBI passing dore passing dore passing 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 passing dore RBI. Hi, this is Vijay. Welcome to Bull Street. So இந்த பதிவில் ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸை பற்றி பேச போகிறோம். ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி ஆட்டோமொபைல் ஆட்டோ இண்டஸ்ட்ரியை எப்படி இருக்குன்னு பார்த்தோம்னா, ஆட்டோ இண்டஸ்ட்ரி மிகப்பெரிய செட்பேக்கில் இருக்குது. இந்த கரோனா இதெல்லாம் வந்து லாக்டவுன்லாம் முடிஞ்சு அதுக்கப்புறம் வந்து ப்ரொடக்ஷன் உடனே ஆரம்பிப்பாங்களான்னு தெரியல. இந்த இன்ஃபெக்ஷன் வந்து எந்த அளவுக்கு ஸ்பைக் ஆகுது, எந்த அளவுக்கு வந்து ஸ்ப்ரெட் ஆகுது அப்படிங்கிறது வந்து திரும்ப செகண்ட் வேவ் தேர்ட் வேவ் எதுவும் வருமானு தெரியல. அந்த மாதிரி எதுவும் வந்துச்சு அப்படின்னா இந்த லாக்டவுன் பழையபடி வந்தால் கூட வரலாம், அதுக்கு ஆச்சரியப்படுறதுக்கு இல்லை. ஆனால் இண்டஸ்ட்ரியில் மேனுஃபேக்சரிங் அப்படிங்கிறது வந்து தள்ளி போகலாம். மேனுஃபேக்சரிங் தள்ளி போகிறது மட்டும் கிடையாது, அதுக்கப்புறம் அவங்க ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆட்டோமொபைல் அது கார்களோ மற்ற இதுவோ வந்து அவங்க வந்து அதை விற்கணும், அதை மார்க்கெட் பண்ணி விற்கணும். அதை மார்க்கெட் பண்ணி விற்கும்போது யார் வாங்குவாங்கன்னு தெரியல. யாராவது வாங்கணும் அப்படிங்கிற போது அவங்களுக்கு வந்து இன்கம் இருக்கணும், அது ஸ்டெபிளைஸ்ட் இன்கம் இருக்கணும், இல்லை பிஸ்னஸ்னால் பிஸ்னஸில் இன்கம் இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து இதுக்கெல்லாம் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கு வந்து ஃபினான்ஸ் இன்ஸ்டியூஷன் பேங்க்கோ பேங்க் லோனோ இல்லை ஃபினான்ஸ் நான் பேங்கிங் ஃபினான்ஸ் கம்பெனிஸ் வந்து அவங்க ஆட்டோ லோன் கொடுக்கணும். அதெல்லாம் வரும்போது அவங்களுடைய இண்டஸ்ட்ரி எப்படி இருக்குது, அவங்களுடைய ஓவர் ஹெட்ஸ் எப்படி இருக்குது, அவங்களுடைய செட்பேக் எப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஒட்டுமொத்தமாக பார்க்கும்போது இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ஒரு ஜீரோ அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. அப்போ இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து இவ்வளோ பெரிய செட்பேக்கில் இருக்குது, இந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக்ஸை வாங்கி வச்சுக்கலாமா அப்படின்னு யாராவது நினைச்சா கேட்டால் சந்தேகம் வந்தால் வாங்கி வைக்கலாம். எப்போ வாங்கி வைக்கலாம்னா, எப்போல்லாம் கீழே இறங்குதோ அப்போல்லாம் வாங்கி வைக்கலாம். அப்போ இன்னும் கீழே இறங்குமான்னு கேட்டால் இன்னும் கீழே இறங்கும். எது வரைக்கும் கீழே இறங்குன்னு பார்த்தோம்னா, டிசம்பர் வரைக்கும் இந்த ஆட்டோமொபைல் ஸ்டாக் ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரி வந்து ஒரு அன்பிரடிக்ட் பண்ண முடியாத அளவுக்கு இருக்கும், செட்பேக்கும் அதிகமாக இருக்கும். அவங்களுடைய லைம் லைட் அப்படிங்கிறது வர்றதுக்கு வந்து இன்னும் 2 வருஷம் ஆகும். அந்த 2 வருஷம் ஆகும்னு சொல்லிட்டோம்னா, அது 2 வருஷம் வரைக்கும் போராட்டம் தான் இருக்குமான்னு பார்த்தா, போராட்டம் கிடையாது, சவால்கள் அதிகமாக இருக்கும், பிரச்சனைகளை மேற்கொள்ள வேண்டியிருக்கும் அவங்க. அப்போ என்ன செய்யலான்னு பார்த்தோம்னா, இந்த டிசம்பர் வரைக்கும் இந்த ஆட்டோமொபைல் இண்டஸ்ட்ரியை கவனிச்சிட்டே வாங்க, ஆட்டோ ஸ்டாக்ஸை கவனிச்சிட்டே வாங்க. நீங்கள் வாங்கக்கூடிய ஆட்டோ ஸ்டாக்ஸ் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, எந்த பர்டிகுலர் ஆட்டோமொபைல் கம்பெனி கடன்கள் இல்லாமல் பேட் எக்ஸ்போஷர் இல்லாமல் டைவர்சிஃபிகேஷன் ரொம்ப பண்ணாமல் கோர் பிஸ்னஸில் மட்டும் கவனம் செலுத்தக்கூடிய கம்பெனி இருந்துச்சு அப்படின்னா, அந்த ஸ்டாக்கை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும் அப்படின்னா, மாருதி உத்தியோக் சொல்லலாம், மாருதி சுசுகி சொல்லலாம். அந்த மாருதி சுசுகி வந்து கடன்கள் இல்லாமல் இருக்குது, ஆனால் அது லிஸ்ட் அது அந்த ப்ரைஸ் வந்து எவ்வளோ தூரம் கீழே இறங்குது அப்படிங்கிறத நீங்கள் பார்த்துக்கணும். அதுக்கப்புறம் அந்த கம்பெனியை பார்த்துட்டிங்கன்னா, அந்த மாருதி கார் கம்பெனிக்கு எந்தெந்த ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸ்லாம் வந்து காம்பனஸ் அந்த சப்ளை பண்ணுறாங்கன்னு பாருங்கள். அந்த ஆட்டோ ஆன்சிலரி கம்பெனிஸில் வந்து எந்தெந்த கம்பெனி ஒரு லிஸ்ட் எடுத்து எழுதுங்க, ஒரு 5-10 கம்பெனி லிஸ்ட் எடுத்து எழுதுங்க. அந்த 5-10 கம்பெனி லிஸ்ட் எடுத்து எழுதும்போது அந்த ரெஸ்பெக்டிவ் கம்பெனிஸுமே வந்து கடன்கள் இல்லாத கம்பெனியாக இருக்கணும். அந்த கடன்கள் இல்லாத கம்பெனி இருக்கிறது மட்டும் இல்லாமல் வேறு ஏதாவது புதுசாக ஒரு பிஸ்னஸில் இப்போ டைவர்சிஃபை பண்ணியிருக்காங்க, இதை பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க, அந்த மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். இன்னும் இப்போ நாங்களாம் என்ன செய்வோம், அந்த கம்பெனிக்கே போயிடுவோம், அந்த கம்பெனி ஆடிட்ட போய் பேசுவோம், கம்பெனியை பேங்க் அக்கௌண்ட் பேங்க்கில் போய் பேசுவோம், அந்த மாதிரி வந்து ஒரு ஸ்பை வேலை மாதிரி பண்ணிட்டு ஸ்டாக்ஸை செலக்ட் பண்ணுவோம். இப்போ எங்கள் இதில் நீங்கள் அப்படி பண்ண வேண்டாம். நீங்கள் என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தா, அந்த மாதிரி கம்பெனிஸை வந்து அவங்களுடைய டேர்ன் ஓவர் எப்படி போகுது, இந்த குவார்ட்டர்லி ரிசல்ட்டை மட்டும் தயவு செஞ்சு அதை படித்து பார்த்து அதில் டிசிஷன் எடுத்துடாதீங்க. ப்ராக்டிக்கலாக நீங்கள் எங்கேயாவது பார்க்க முடியுமான்னு பாருங்கள். ஒரு பர்டிகுலர் ஃபேஷனர் கம்பெனி இருக்குது, அவங்களுக்கு மாருதிக்கோ இல்லை வேறுக்கோ சப்ளை பண்ணுறாங்கன்னு பார்த்தா, அந்த பர்டிகுலர் ஃபேஷனர் கம்பெனி எப்படி இருக்குது, நல்லா செயல்படுதா, ஷிப் நல்லா ஓடிட்டுருக்கா, அங்கே வந்து எப்படி போகுது, ப்ரொடக்ஷன் எப்படி இருக்குது, அந்த மாதிரியான தகவல்களை வந்து திரட்டி பாருங்கள். ரொம்ப குறிப்பாக அதெல்லாம் பார்க்க முடியாது, எனக்கு வந்து அவ்வளோ டைம்லாம் இல்லைன்னு பார்த்தோம்னா, ரொம்ப சிம்பிள், நீங்கள் எந்த கம்பெனி செலக்ட் பண்ணுறீங்களோ அந்த கம்பெனி கடன் இல்லாத நல்ல கம்பெனி. இது ஒரு வார்த்தையை மட்டும் பிடிச்சி, கடன் இல்லாத நல்ல கம்பெனி இருந்தால் நல்ல கம்பெனி, கடன் இல்லாத கம்பெனியாக இருக்குது அப்படின்னா அந்த கம்பெனியை செலக்ட் பண்ணலாம். அதாவது என்ன சொல்கிறேன்னா, திஸ் இஸ் லைக் கோர் அண்ட் சேட்டலைட் சொல்லுவோம். கோர் அண்ட் சேட்டலைட்னா ஒரு கோர் கம்பெனி. கோர் கம்பெனினா ஃபார் எக்ஸாம்பிள் மாருதி, சேட்டலைட்னா மாருதிக்கு யார் சப்ளை பண்ணுறாங்களோ அந்த காம்பனி சப்ளை பண்ணக்கூடிய கம்பெனி. அந்த மாதிரி ஸ்டாக்ஸை நீங்கள் எடுத்து வாங்கலாம். இது எப்போ வாங்கணும் அப்படின்னா, இப்போ உடனே போய் வாங்கிடக்கூடாது, டிசம்பர் வரைக்கும் வெயிட் பண்ணி வாங்கினீங்க அப்படின்னா நல்ல ப்ரைஸில் கிடைக்கும். அல்லது இதே வந்து எஸ்ஐபி மாதிரி நீங்கள் மாதம் மாதம் ஒரு அமௌண்ட்டை வந்து பார்க் பண்ணி வாங்க முடியும்னா, நீங்களே ஸ்டாக் செலக்ட் பண்ணிவிட்டு அதை போய் நீங்கள் வாங்கலாம். அப்படி இல்லைன்னா உங்களை செலக்ட் பண்ணி தெரில அப்படின்னா, நீங்கள் புல் ஸ்ட்ரீட் லைட் அப்படிங்கிற வந்து ஒரு ஆன்லைன் மேகசின் இருக்குது, அதில் வந்து ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்டேஷன் பண்ணுவோம். இப்போ புல் ஸ்ட்ரீட் பென்னின்னு ஒரு மேகசின் இருக்குது, அதில் வந்து பென்னி லெவல் ஸ்டாக்ஸ் ரெக்கமெண்ட் பண்ணுவோம். அந்த இதுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்டாக் ரெக்கமெண்டேஷன் வந்துடும். அந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். ஸோ இந்த புல் ஸ்ட்ரீட் சேனலை தொடர்ந்து பார்த்துக்கிட்டே வாங்க.
இந்த சேனலுக்கு யார் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அப்டேட் வர மாதிரி பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவில் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சோஷியல் மீடியாவில் எழுதி விடுங்க. தேங்க்யூ வெரி மச். நான் உங்கள் விஜய். எதிர்காலத்தில் மதுரையின் ஐடி கார்டராக வரவிருக்கும் ஊமச்சிக்குளம் பகுதியில் இந்த படத்தில் காணும் வீடு விற்பனைக்கு உள்ளது. ஊமச்சிக்குளம் என்பது மாட்டுத்தாவணியிலிருந்து மிக அருகில் இருக்கிறது. அதன் பக்கத்தில் பார்த்தால் யாதவா பெண்கள் கல்லூரி, யாதவா ஆண்கள் கல்லூரி, விகாசா இன்டர்நேஷ்னல் ஸ்கூல், அமெரிக்கன் கல்லூரியின் புதிய கேம்பஸ் ஆகியவை இருக்கின்றன. இந்த பகுதியில் தண்ணீர் வசதி மிக எளிதாக கிடைக்கும். போர் போட்டால் மிக எளிதாக கிடைக்கக்கூடிய பகுதியாக இந்த விளங்குகிறதால் இந்த ஊமச்சிக்குளம் என்பது மிகவும் வரவேற்புக்குரிய ஏரியாவாக இப்போது மாறி வருகிறது. இந்த பகுதியில் பிளாட்டுகள் ஏறக்குறைய விட்டு தீர்ந்துவிட்டன. ஊமச்சிக்குளம் பகுதியில் ஊமச்சிக்குளம் பஸ் ஸ்டாண்டிலிருந்து நடந்து செல்லும் தூரத்தில் இந்த வீடு இருக்கிறது. கட்டி 5 வருடமான இந்த வீடு விற்பனைக்கு தயாராக இருக்கிறது. இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் இந்த படத்தில் காணப்படும் எண்ணில் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொள்ளலாம். வீட்டை நேரில் பார்க்க விரும்புவோர் வாட்ஸ்அப் வழியாக தொடர்பு கொண்டு அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்து கொண்டு வீட்டை பார்வையிடலாம். இந்த வீடு விரைவில் விட்டு தீர்வதற்குள் உடனே முந்திக் கொள்ளுங்கள்.